ஃபைனலி ரிப்ளை வீடியோ வந்துருச்சு. எதிர்பார்த்தது ரிப்ளை, ஆனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா பர்சனல் அட்டாக் தான் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஏற்கனவே வந்து யூடியூப்பில் யூடியூப்னாலே கான்ட்ரவர்சி தான். எப்போயாவது நார்மலானா கேமிங் சேனல்ஸ் கடையில் சண்டை வரும், இல்லைனா ஏதாவது ஒரு பாப் கல்ச்சர் சேனல்ஸ் கடையில் சண்டை வரும். இப்போ வந்துட்டு ரீசெண்டாக கூட ஜேகேவும் அந்த காப்பரேட்டுமே வந்து பார்த்தோம் போயிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நீங்களும் சண்டை போட்டிருக்கீங்க, நீங்களும் ஒரு கான்ட்ரவர்சி பண்ணுறீங்க அப்போ நம்மளாம் சொல்லிட்டுருந்தாங்க. சாதாரண ஒரு விஷயத்தை கான்ட்ரவர்சி ஆக்குனது அப்படின்றது யார் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நான் வந்து அவர் சொன்ன மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணி இந்த இடத்துல நான் அப்படி தான் இப்படி தான் அப்படின்லாம் நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. இந்த ஒரு விஷயத்துக்கு நான் வந்து முட்டுக்கட்டை போகலாம் அப்படின்றதுக்கு வந்து தான் வந்து பார்த்தோன்னா நான் வந்து இப்போ ரெக்கார்டே பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா கான்ட்ரவர்சி அப்படின்றது யூடியூப்ல நான் இத்தனை வருஷம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அது எவ்வளோ மோசமான வழி அப்படின்றதும் எனக்கு தெரியும். அந்த அதே சேம் டைம் அந்த ஒரு விஷயத்தை பண்ணி தான் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்ஸோ இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டோ வரணும் அப்படின்றது அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா நினைக்காது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிவிட்டு நாளே நாலு கேள்வி மட்டும் இருக்குது அது நான் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளிக் பைட் தம்ப்நெயில், எதுக்கு கிளிக் பைட் தம்ப்நெயில்? அதாவது நான் வந்து கொலை மிரட்டல் வீடியோவில் நான் எங்கே விட்டுருந்தேன்? கொலை மிரட்டல் விட்டுருந்தா நீங்கள் வந்து என்னை இப்படி பேசுகிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நியாயம். பட் ஆனால் உங்கள் பக்கமும் நியாயம் இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு நாங்கள் விட்ட ஒரு ரிப்ளை கேட்டிருக்கேன், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்றோன்னு இருக்கும். பட் ஆனால் இதே நம்ம ஒரு யூடியூபர் கொலை மிரட்டல் விட்டுருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு நல்லாவே போகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்களே வேறு கேப்பில் கேப்பில் வரட்டாமாமிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் போட்டுட்ருந்தீங்க. அப்போவே வந்து யா தெரியாதவங்களுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் ஜஸ்ட் டாங் ப்ரோ அப்படிலாம் இருக்கிறப்போ வந்துட்டு நீங்கள் வேறு கேப்பில் கேப்பில் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போதே ரைட்டு நம்ம சோழி இவர் வந்து அதாவது அவர் சாவதுக்கு மட்டும் என்ன சொல்லிட்டு போனாரோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போனீங்க. அந்த இடத்துல வந்துட்டு என்னோட கரியரே க்ளோஸ் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் அது க்ளோஸ் ஆகலை. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு ரிப்ளை எதிர்பார்த்தா ஃபுல்லாகவே ஒரு ஒன் மந்த் தான் வந்துச்சு. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், நான் உங்களை வீடியோவில் கெட்ட வார்த்தையே பேசலை. பட் ஆனால் தமிழில் வந்து நீங்கள் ஸ்டார் ஆசை அது இதுன்னு போட்டு அதை கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி போட்டுட்டு பண்ணி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களை வந்து யாரோ கொலை மிரட்டல் இருக்கிற மாதிரி பயங்கரமான ரிப்ளை வீடியோ போடுற மாதிரி அது ரிப்ளையே கிடையாதுங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு ஏதோ பர்சனல் அட்டாக் மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்கு இந்த கிளிக் பைட் தமிழில் வச்சிங்க? உங்களுக்கு கிளிக் பைட் ரொம்ப சாதாரண தான், பட் அதுக்குன்னு இதுக்குமா வைப்பீங்க அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும்னு தோணுது. செகண்ட் திங் அப்படின்றது வந்து காப்பி. காப்பி அப்படின்றதான் வந்து மெயின் விஷயமே. ஆக்சுவலாக நான் வந்து இந்த வீடியோவில் அந்த வீடியோவில் வந்து காப்பி இப்படி பேசினதுக்கான ரீசன் அப்படின்றதே நிறைய பேர் வந்து அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த ஒரு வீடியோவும் ஒக்க கமெண்ட் வீடியோவும் ரொம்ப சிமிலராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் சிமிலராக நான் வந்து காப்பி அடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே, நீங்கள் இதை பாருங்க, இதை பார்த்துட்டு நீங்கள் ஏன் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஆக்சுவலாக கேட்டிருந்தேன். அண்ட் கடைசியில் நான் வந்து ஒன்று ரெண்டு வார்த்தை விட்டுருந்தேன். அந்த ஒன்று ரெண்டு வார்த்தையை நீங்கள் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி அதே அடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தீங்க. அண்ட் அதிலே ஃபுல்லாகவே தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு பர்சனல் அட்டாக் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டால் நீங்களே ஒரு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு கேட்டால் ரிவர்ஸ் வேணும் அப்படின்னு வேறு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டீங்க. அண்ட் அப்படி சொல்கிறது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் ஷூ வந்துட்டு எல்லாத்துக்கும் தாங்க இருக்குது, யாருமே போடக்கூடாதுன்னு நான் வந்து சொல்லலை. ரைஸ் அண்ட் ஃபால்னு ஒரு செக்மெண்ட் ஆரம்பித்தேன். அண்ட் அதில் வந்து பார்த்தோன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டேன். நாலஞ்சு வீடியோமே நீங்கள் வந்து எடுத்து போட்டிங்க. அண்ட் அதையும் அதே ஆர்டர் தான் போட்டிங்க. அந்த ஒரு காலத்தில் தான் வந்து பார்த்தோன்னா நான் வந்து கேட்டேன். பட் அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணி நான் வந்து காப்பி பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு மூணு வீடியோஸை காமிச்சிங்க பார்த்தீங்களா? அதுதாங்க எனக்கு அதாவது பெரிய காமெடி இருந்தது அப்படின்றது அதுதான். ரைஸ் அண்ட் ஃபால்னு சொல்லிட்டு ஏதோ இங்கிலீஷில் நாலஞ்சு சேனல்ஸ் வந்து காமிச்சிருந்தீங்க, ஏதோ இங்கிலீஷில் போட்டது ஏதோ ரெண்டு தான். பட் ஆனால் நான் வந்து நாலஞ்சு போட்டிருந்தேன். அதாவது நாலஞ்சு போட்டது எல்லாமே வந்து இங்கிலீஷ் சேனலில் போட்டிருந்தாங்களா? அதை பற்றி நீங்கள் பேசலை. அதாவது பேசணும் அப்படின்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு பேருக்கு ரிப்ளை வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி நாலஞ்சு இங்கிலீஷ் சேனல் உருவி கொண்டு வந்தீங்க. எந்த இங்கிலீஷ் சேனலும் சுட்டி டிவி ரேஷன் ஃபால் போடுவாங்க. பட் ஆனால் நான் போட்டேன். பட் ஆனால் அதை பற்றி நீங்கள் பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. அண்ட் அது உங்களுக்கு அவசியமும் கிடையாது. அண்ட் செகண்ட் வந்து இந்த அல்டிமேட் கோவான அது இதெல்லாம் பேசியிருந்தீங்க. ஸோ அதை விடுங்க, அது வந்து நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தேர்ட் பார்ட்டி ஃபஸ்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு என்னமோ கலந்து விட்டுருந்தீங்க. கேப்பில் சைட்டாமான்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க தெரியுமா? இந்த யார் இந்த சைட்டாமான்னு நான் ஃபேட் ஃபேட் போட்டிருந்தேன்ல, அதை வந்துட்டு அதாவது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது இதுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ கூட கம்பேர் பண்ணியிருந்தா ரைட்டு. அவரே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, அது சைட்டாமோட பவர் செலிபிரிட்டிஸ். அந்த வீடியோ சொல்லப்போனோம் அப்படின்னா ரொம்பவே ஷார்ட்டான ஒரு வீடியோ. அண்ட் அது வந்துட்டு ரொம்ப ஷார்ட் அப்படின்றனாலையும் சரி, அண்ட் சைட்டாமாவை பற்றி நானும் இல்லை நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க சரியா, அதுக்குன்னு வந்துட்டு நான் காப்பி ஏறாது அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல சொல்ல வரல. வேறு ஏதாவது ஒரு நல்ல வீடியோவை எடுத்து வந்து கொண்டு வந்துக்கலாமே. நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல என்னை வந்து ஒரு காப்பி கேட்டு நீங்கள் நான் உங்களை அப்படி சொன்னேன் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் வந்துட்டு அப்படியே டே டு டேவெல்லாம் சொன்னோன்னே வந்துட்டு இந்த இடத்துல அதையும் கொஞ்சம் கரெக்டாக ஒரு நல்ல சிம்லராக கொண்டுக்கலாமேனு சொல்லி தான் நான் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல உங்களோட எடிட்டிங் ஸ்கில்ஸை வச்சு வந்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க என்ன கேப்பில் கேப்பில் அட்டாக் பண்ணுறது செய்கிறது, அப்புறம் அந்த பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்யூஸ் பண்ணுறது இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த வீடியோ வந்து முடிச்சிட்டிங்க. அதாவது உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு கிரிட்டிசிசமோ சரி ஒரு கேள்வியோ சரி முன்வைக்கக்கூடாதுல, அதாவது பாராட்டலாம் பட் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு உங்களை வந்து கேட்கக்கூடாது. கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பர்சனலான ஒரு ஹேட் மாதிரியான ஒரு செல்ஃப் அட்டாக் மாதிரியான ஒரு வீடியோ போடுவீங்க அப்படி தானே?
சரி விடுங்க, இதுதான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் அதே மாதிரி என்னாலேயே முடிஞ்சனா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்றும் தெரியாத மண்ணு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு டெம்ப்ளேட் போடலாம். என்கிட்டயே டெம்ப்ளேட் இருக்குது தான், பட் நான் போட்டேன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எனக்கு வித்தியாசமே இல்லாத மாதிரி ஆகிப்பிடும். நான் அந்த வீடியோ போட்டப்பையும் கூட சரி இப்போயும் சரி உங்களோட கண்டென்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போன ஒரு ஃபேன் தான். அதனால தான் நான் இப்போ வரைக்குமே சொல்கிற போது வந்து பெரிய சேனல் சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2018-19 ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். எம்கேடிவியில் ப்ரோமோ போடுவீங்க ஞாபகம் இருக்கா? அப்போ வரைக்குமே உங்களுக்கு எனக்கு தெரியும். பட் ஆனால் நான் இப்போ ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் அப்படி எடுத்து இந்த இடத்துல போட்ட ஒரு காலத்தெல்லாம் நான் வந்து பச்சனை போட்டேன். பட் ஆனால் அதை வந்து நீங்கள் ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போய் அதை வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஒரு யூனிவர்ஸ் பண்ணி விட்டு நீ இப்படி தான்டா பண்ணியிருக்கேன் நான் அப்படி தான்டா பண்ணியிருக்கேன் மிஸ் நான் மட்டும் காப்பி பண்ணல மிஸ் இவன் தான் மிஸ் காப்பி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய காமெடி பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த வீடியோவே அதுதான், மிஸ் நான் மட்டும் காப்பி பண்ணல மிஸ் எல்லோரும் தான் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. சரி விடுங்க, உங்கள்கிட்ட வந்து அந்த ரிப்ளை வரல. பட் ஆனால் அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் படி செகண்ட் படின்னு சொல்லிட்டு கலந்து விட்டீங்க, ஸோ அதை விட்டுருவோம். தேர்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபேக் ஐடி. சத்தியமாக மண்டையில் மசாலா இருக்கிற எவனாவது அந்த ஒரு விஷயத்தை பண்ணுவானாங்க. அதாவது என்னை வந்து நீங்கள் ஒரு இவன் இப்படி பேசியிருக்காண்டா, இவனை வந்து நம்ம எப்படியாவது வச்சு செய்யணும்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. பட் அதுக்கு நீ இவ்வளோ கேளமாக இங்கே யோசிப்பீங்க? அதாவது எல்லா சேனலுமே 4-5 பேர் கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. அதே சேம் டைம் இப்போ நானே வந்து பேசுகிறேன் அப்படின்னா அந்த வீடியோவில் நான் போட்ட வீடியோவில் நான் தான் ரிப்ளை பண்ணியிருப்பேனே தவிர என்னை தவிர வேறு ஏதாவது ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து என்னோட நீங்கள் வந்து வீடியோ நீங்கள் இப்போ ரீசெண்டாக வீடியோ போட்டிங்களே, நீங்கள் ரீசெண்டாக வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய ஹேட் வந்துச்சு. அப்போ வர ஹேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேக் ஐடியிலேருந்து வருது அப்படின்னு அர்த்தமா. உங்களுக்கு வந்து ஏதோ 2-3 ஹேட் வந்துச்சு. அந்த 2-3 ஹேட்டுமே வந்து நான் வந்து நீங்கள் இப்படி நீங்கள் இந்த வீடியோ வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்றனால வந்துட்டு வந்த ஹேட் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்க தெரியுமா, என்னை வந்து இந்த கொசு அடிக்கிற மாதிரி ஈயடிக்கிற மாதிரி அப்போவே தெரிஞ்சு போச்சுங்க. அதாவது என்ன சொல்கிறது, இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதாவது உங்களை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேன் நான் செஞ்சோன்னா நீங்கள் வந்துட்டு இப்படி அது ஒன்றும் இல்லை, இது ஒரு சிம்பாலிசம் தான், இதை நான் சப்டிலாகவே எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கு தான் வந்துட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கமெண்ட் போட்டுருப்பானுங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு டோட்டலாக வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த கமெண்ட்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணி அதை விட்டுருங்க. அப்போலாம் பார்த்தா உங்கள் சேனல்லேருந்து எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தாங்க. உங்களுக்கு அஃபென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு பர்சனல் வன்மை மோடில் வந்து நீங்கள் இறங்கி உங்களுக்கு எடிட்டிங் ஸ்கில்ஸ் வச்சு ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிஸ் மேட்ச் பண்ணி விட்டீங்க. இப்படி வந்து சீப்பாக 4 பேருக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு அக்கௌண்ட் மாற்றிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது யூடியூப் ஓகேவா? யூடியூப்பில் நான் மட்டும் இருக்க கிடையாது, இந்த சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே யூசர் ஐடின்னு ஒன்று இருக்கும், டிபின்னு ஒன்று இருக்கும். எல்லாருமே அனிமே பார்ப்பாங்க, கார்ட்டூனும் பார்ப்பாங்க, மார்வல் மூவிஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க டிபி வச்சுக்கிறாங்க, அதை மாற்றிக்கிறாங்க. உடனே அதை போய் என்கிட்ட கமெண்ட் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை, நானே டெய்லி வீடியோ போட்டிருக்கேன், டெய்லி வீடியோ போகிற சாக்கில் நான் வந்து இப்போலாம் ரிப்ளை பண்ணணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்காங்க? ரிப்ளை வீடியோ தான் பண்ணுறீங்க, அதுக்குன்னு கொஞ்சம் நியாயமாக பண்ண வேண்டியதானங்க. நீங்களாம் சொல்கிறத வச்சு பார்த்தா நீங்கள் தான் அதுக்கு மாதிரி இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் விடுங்க, நம்ம அதை பற்றி பேசுவோம்னா அவங்களை வீடியோ பேசி தான் எனக்கு வியூஸ் வரணும்னா அதுக்கு நான் பிச்சு எடுக்கிறதே மேல் ப்ரோ. ஸோ அதனால் திருப்பி வைத்தறிச்சல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்களாம் வந்து எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்றத வந்து பார்த்தோன்னா நான் சுட்டி காட்டினேன். அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரிப்ளை போடுவீங்களோ இல்லையோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டாக் பண்ணி, அதாவது உங்கள்கிட்ட ஒரு பவர் உங்கள்கிட்ட ஒரு டாமினன்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் வெல்டன். அப்புறம் வந்துட்டு கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸை பற்றி நான் முன்னாடியே பேசிட்டேன், இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் அந்த கமெண்ட்ஸை பார்த்தா ஆக்சுவலாக ஃபுல்லாகவே அஃபண்ட் ஆகிருப்பீங்க. அண்டு உங்களை பற்றி ஒரு 2-3 கருத்துக்கள் தவறாக வந்தாலும் கூட நீங்கள் வந்து அதை சீரியஸாக எடுத்துகிற மாதிரி ஆள் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ போடுறது மாதிரி தெரியுது. இப்போது நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்களே அதை பார்த்து நிறைய பேர் பிளைண்டா, ஐயோ இவர் டேட்ஸ் எல்லாம் போட்டாடுறா, ஐயோ இவர் தான்டா, ஐயோ அக்கு வேறு ஆணி வேறடா, நம்மளை தோலை ஊர் தொங்க விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் கரியரே ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பிளைண்டாக ஃபாலோ பண்ணிட்டு பிளைண்டாக வாட்ச் பண்ணிட்டு என்னோட சேனலில் அதாவது நான் அந்த போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வந்து செஞ்சுட்டாரா, நீ வந்து யூடியூப்பை குவிட் பண்ணிடு, நீ வந்து செத்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அதில் வந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே டாக்ஸிக்காக தான் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாக்ஸிக்கு கணிசத்தை பற்றி பேசிட்டு நீங்களே பண்ணுறதெல்லாம் வந்துட்டு என்னங்கண்ணே, அதாவது நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, நான் வந்து டாக்ஸிட்டி கணிசம்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கும் டாக்ஸிட்டி பற்றி பேசுகிற அளவுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இங்கே ஆள் ஒன்று குமியிறதுலாம் கிடையாது. உங்கள் சேனலில் வர 1K 2K அளவு கமெண்ட்ஸ் கூட என்னோட வந்து பார்த்தீங்கன்னா வராது. நார்மலாக நான் போட்டேன்னா 40-50 இல்லைனா மிஞ்சி போனால் ஒரு 6K போச்சுன்னா ஒரு 100 கமெண்ட் வரும், அவ்வளோதாங்க எங்களோட யூடியூப். ஸோ அதுக்குன்னு இதில் வந்து நான் டாக்ஸிட்டியோ இல்லை ஒரு வன்மமோ பரப்புகிற அளவுக்கு இங்கே பெருசாக ஒன்றுமே போகிறது கிடையாது. ஏதோ அந்த வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேர் பாசிட்டிவாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு காரணத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வன்ம மோட்ல இறங்கிட்டீங்க. அண்ட் தட்ஸ் ஃபைன். அண்ட் அதுக்குன்னு வந்து இப்போது நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டிங்க இல்லையா, உங்கள் சேனலில் வந்துட்டு கமெண்ட் போட்டது, நீங்கள் வந்து வட்டம் மம்மி டுர் அப்படின்னது, அப்புறம் வந்துட்டு இந்த கொசு அடிக்கிற மாதிரி அடிக்கிறது, யூடியூப்பை குவிட் பண்ணிடு, நீ எல்லாம் எதுக்கு இருக்க, நீ எல்லாம் செத்துரு, நீலாம் அவர்கிட்ட ரொம்ப கேளமாக வந்துச்சுங்க. பட் ஆனால் இது ஒரு வகையான சைபர் புல்லிங் தானே. அதாவது வீடியோலே ஃபுல்லாகவே வந்து ரிப்ளை பண்ண சொல்லலாம், அசிங்க அசிங்கமான பேட் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணலாமாடா அப்படிலாம் பண்ணலாமாடா நாளை எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி உங்களோட டாமினன்ஸை காமிக்கிற மாதிரி தான் உங்களோட எடிட்டிங் ஸ்கில்ஸ்லையும் சரி
உங்களோட ஃபுல் ஆஃப் உங்களோட அந்த ஃபேன்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணி வச்சுருந்தீங்க. எண்டிங்கில் கூட ரம்பிளிங்லாம் போட்டு நீங்கள் வந்து உங்களை நீங்களே ஒரு எரநேகராக ப்ரோட்ரே பண்ணி ரம்பிளிங் பண்ணுறதுல, அதாவது உங்களோட பப்பட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஸ்குவாடை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. அதாவது நானாவது அதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் தான் வந்து ஏப்பெல்லாம் கமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து தேவையில்லை. இப்படி ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஃப்ளெக்ஸ் வீடியோ போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்து ரைட்டராகவே வாடா போய் அங்கே போயிட்டு நம்ம இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதுவுமே சம்திங் சிமிலர் டு சைபர் புல்லிங். ஸோ அதனால் இதை நான் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டு நான் வந்து சூசைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு பண்ணவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயத்தை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். அப்படி நான் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த உலகத்தில் பெரிய கோலை அப்படின்றது வேறு யாருமே கிடையாது. ஸோ அதனால் இந்த இடத்துல சொல்ல வர விஷயம் அப்படின்றது இதுதான், ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு அப்படின்றதுக்காண்டி நீங்கள் ரிப்ளை வீடியோ போடுறது அப்படின்றது தப்பே கிடையாது. பட் ஆனால் ஒருத்தர் வந்து செல்ஃப் ஹார்ம் பண்ணுறது அப்படின்றது எந்த விதத்துலையும் நியாயமே கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்டர்நெட்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். பார்த்து ஒரு அடிப்படையில் வச்சு தான் இப்போ கூட ரீசெண்டாக வர்த்தாமமே டுருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டு அவர் இறந்து போனதுக்கப்புறமும் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா சரி விடுங்க, அதை பற்றி நம்ம பேச வேணாம். நீங்கள் வந்து இப்படி நான் போச்சு அண்டு திரும்பி நான் உங்களை பற்றி இப்போ பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடியே சொன்னது தான் உங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க, அதாவது நீ பொழப்புக்கு ரவுடி நான் பிறந்திருந்தே ரவுடி அப்படின்ன மாதிரி, நான்லாம் ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் கார்ட்டூன்ஸ் அனிமே அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரியும், அதுக்கப்புறம் சைல்டுஹுட்ல எனக்கு கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரியும், நீங்கள் தான் ஏர் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்த மாதிரியும் ஏதோ சொல்லியிருந்தீங்க. அதாவது நான் உங்களை வச்சு ஒரு வீடியோ தான் போட்டேன், பட் ஆனால் நீங்கள் வந்து அதை ஒரு எஸ் நீங்கள் சீரியஸாக அதை எடுத்துக்கிட்டீங்க. அந்த வீடியோவே ஒரு ஹேட்ஃபுல்லான ஒரு வீடியோ தான், என்னை பற்றி ஒரு ஹேட்டட் தான் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணீங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90s kids to 2K kids வித்தியாசம் என்னவோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஏர் ஆகும்போதே பார்த்தோம், நீங்களாம் ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து உருட்டு விட்டீங்க. என்னை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியும், நான் வந்து இப்போது திடீர்னு குவாரண்டைனில் அனிமே சேனல் ஓப்பன் பண்ணணும்னு கிடையாதுனே, நான் வந்து குவாரண்டைனுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண சேனல் தான். அண்ட் கார்ட்டூன்ஸ் அனிமே பற்றி வீடியோ போடுறேன் அப்படின்னா அது நான் சின்ன வயசில் பார்த்தது அடிப்படையாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வீடியோவே போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு அனிமேலாம் குவாரண்டைனில் அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனிமே நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குன்னு நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அனிமே கனெக்ஷன் நிறைய போட்டிருக்கீங்க, அனிமே ரெஃபரன்ஸ் நிறைய வச்சுருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் அனிமே பார்த்துருக்கீங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் உங்களை பார்த்தீங்கன்னா குவாரண்டைனில் திடீர்னு அனிமே பார்த்தனால உங்களுக்கு ஒரு திடீர் அனிமே கண்ணின்னு உங்களை சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு உங்களை வந்துட்டு நான் இப்படி ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்றது இப்படிலாம் சொல்கிறது அப்படின்றது இட்ஸ் ஸ்டில் பயாஸ்ட் அண்ட் ஹிப்போக்ரிட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் வந்துட்டு குரூப் குரூப்பாக சேனல்ஸ்லாம் வந்துட்டு உங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் ஒரு ரெண்டு மூணு சேனலை மென்ஷன் பண்ணியிருந்தேன், தமிழ் ப்ரோ கேமரி, கிஷோர் பேரும், தமிழ் சென்பாயின் சொல்லியிருந்தேன். அதாவது நான் இது வரைக்கும் வாழ்நாள் தமிழ் ப்ரோ கேமர்ட்டையும் சரி கிஷோர் பேரும்ட்டையும் சரி நான் பேசினது கூட கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் இப்படி பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு உங்களை ஒருத்தர் டார்கெட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக குத்தம் கண்டுபிடிச்சி நான் வந்து கரேஸ் த கவலி டாக்கு, நான் வந்து கரஃபி டாக் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் அதாவது சின்ன சின்ன அதாவது ஒரு வீடியோலேயே நான் உங்களை பற்றி நல்லா தான் சொல்லியிருந்தேன். அதாவது கடைசியில் நான் வந்து உங்களை பற்றி நல்லா தான் அதை பற்றி கூட நீங்கள் எடுக்காமல் உங்கள்கிட்ட எதை எதெல்லாம் என்னை வந்து நீங்கள் வந்து ஒரு கெட்டவனாக போர்ட்ரே பண்ணுமோ, எல்லா தப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டி காட்டி நாங்களாம் சின்ன சேனல்ஸ்லாம் வந்து குரூப் இயங்கிட்டு இருக்கா பண்ண மாதிரி எப்போ ஏங்க இப்படிலாம் போர்ட்ரே பண்ணுறீங்க, இது வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க நான் பேசுனது கூட கிடையாது, இப்படி ரெஃபர் பண்ண அப்படின்றதுக்காண்டி நீங்கள் வந்து இப்படி பேசுறதுல எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. அப்புறம் வந்துட்டு இந்த கோகு வீடியோ, கோகு ஆர்ஜின், கோகு ஆர்ஜின் நான் அவங்கள போடக்கூடாதுன்னு இப்போயும் இப்போ வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் அந்த வீடியோ ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது, அந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது, அது அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, ஃபார் யர் இன்ஃபர்மேஷன், கோகு வீடியோ போடுங்க வெல்கம் தான் நான் வந்து ஆக்சுவலாக சொன்னேன். அதாவது நீங்கள் வந்து தாராளமாக போடுங்கன்னு தான் சொன்னேனே தவிர நீங்கள் வந்துட்டு போடக்கூடாதுன்னு நான் எந்த இடத்துல சொன்னேன். அண்ட் அதே மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ் போடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பீதியும் ஒரு பொருளை கிளப்பிட்டீங்க. ஒரு ரிப்ளைக்கு உங்களால் ஒரு ரிப்ளை கொடுக்க முடியல, பட் இன்ஸ்டெட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஃபுல்லாகவே ஒரு டாக்ஸிக் சூழ்ந்தவனாக இருக்கான். ஸோ அதனால் இவன் வந்து நம்மளை ஒரு கேள்வி கேட்டான் அப்படின்றனால இவனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டம் தட்டிடணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்ல எல்லா விஷயமும் எனக்கு பார்த்தா இருந்துச்சு. அனிமே வீடியோஸ் போகிறது அப்படின்றது எல்லாத்தோட சுதந்திரம் தான். இன்ஃபேக்ட் யூடியூப்ல வீடியோஸ் போகிறது அப்படின்றதே ஒரு ஃப்ரீடம் தான். நான் உங்களை அனிமே வீடியோஸ் போடக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒரு இடத்துலையும் சொல்லலை. அதே மாதிரி நீங்கள் கோக்கு வீடியோ போடக்கூடாதுன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை, நான் அப்படி தான் செய்வேன், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொசு அடிக்கும்போது விக்ரம் பிஜிஎம், அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு ரம்பிளிங்கு ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாது. அப்புறம் கேப்பில் கேப்பில் ஏதோ சொன்னதுக்கு நான் கேமரா வாங்கினேன், அப்படி வாங்கினேன், இப்படி வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் ஃப்ளெக்ஸ் வேறு, ஆர்டர் பண்ணது தோசை பட் ஆனால் வந்தது புரோட்டா பண்ண மாதிரி தான் நீங்கள் சொன்னது இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, நீங்கள் இப்படி தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேலேயும் பேசினோம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் இருக்காது. ஒருத்தனை வந்து மட்டம் தட்டணும் அப்படின்றதுக்காண்டியும் இந்த இடத்துல நான் நல்லவேன் அப்படின்ற ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காண்டியும் ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் சொல்லாத விஷயத்தை வந்து இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறின ஒன் ஆஃப் த சேனலில் முக்கியமான சேனல் நீங்கள் தான், நான் உங்களை வந்து 2018லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களோட நீங்கள் கஷ்டப்பட்டது, நீங்கள் வந்துட்டு எம்கேடிவியில் வந்து அந்த கேமிங் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டது, நீங்கள் அப்புறம் உங்கள் தங்கச்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தது, நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் சொல்ல போனால் பிசி டெக்கை பற்றி உங்கள் சேனலில்
பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பெருசாக தெரியவே தெரியாது. என்ன தான் நான் வந்து பிசி யூஸ் பண்ணியிருந்தாலும், பட் ஆனால் ஒருத்தனை வந்து அப்பண்டமாக இப்படி ஒரு விஷயத்தை வந்து பேஸ்ட்டா அப்படின்றதுக்காண்டியே வந்துட்டு நீங்கள் இப்படி தான் வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணி நீங்களாம் வந்து ஒரு வார்த்தையை உருவாக்கி நீங்கள் வந்து இப்படி தான் வந்து அவனை வெளி உலகத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேருந்தே உங்களை பற்றி தெரிஞ்சு போச்சுன்னா இதில் இதுக்கு மேலே நான் பேசி என்ன இருக்குது. நீங்களே இவ்வளோ அதாவது இப்படி மேனிப்புலேட் பண்ணி நீங்களே வந்து இவ்வளோ ஹேட் பண்ணும்போது வந்து உங்களோட கண்ணீஸ் வந்து என்னை எவ்வளோ கிலோ ஹேட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நான் அந்த வீடியோ போடும்போது ஒன்று ரெண்டு பேர் அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏமா இவ்வளோ தப்பு அப்படின்றது நான் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை வந்து நீங்கள் மட்டும் அப்படி போட்டிங்கன்னா நான் வந்து அப்படி சும்மா இருக்க மாட்டேன் ஏதோ ஒரு மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன். அந்த டைமில் நான் கொஞ்சம் அஃபண்டான ஒரு காலத்தில் நான் வந்து பார்த்தா சொல்லியிருப்பேன். பட் ஆனால் அதே ஒரு வார்த்தையை பிடிச்சி 30 நிமிஷம் வந்து பார்த்தோம், 30 நிமிஷம் பேசுகிற அளவுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லாக என்ன வச்சு தான் ஓடிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் இது நீங்கள் தான், இது நீங்கள் இப்படி தான் சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் எல்லாமே சொல்ல போனோம் அப்படின்னா பிசி டாக் வந்து எனக்கு எப்போவுமே பிடிக்கும், அவரை வந்துட்டு நான் ஹேட் பண்ண போகிறது கிடையாது, உங்களையும் நான் ஹேட் பண்ண போகிறது கிடையாது. சொல்லப்போனால் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சைல்டுஹுட் ஹீரோஸ் மாதிரி நானும் பிசி பில்ட் பண்ண போகிறேன் தான். பட் ஆனால் அந்த பிசி பில்ட் பண்ண போகிறதுக்கு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் அண்ட் கிரெடிட்ஸ் அப்படின்றது பிசி டாக்கு தான் போகும். அதே மாதிரி நான் ஃபியூச்சர் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முக்கியமான இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது A2D தான். பிரபு ப்ரோட எடிட்டிங்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் உங்களை வந்துட்டு நான் ஒரு விஷயம் கேட்டேன் அப்படின்றதுக்காண்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் ஹேட்டு அப்புறம் வந்துட்டு உங்களோட பவரை நீங்கள் காட்டினீங்க, உங்களோட டாமினன்ஸ். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டனா நீங்கள் என்னென்னலாம் பண்ணி மட்டன் தட்டி எல்லாம் டாக்ஸிசிட்டி உருவாக்குவீங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்லாம் போட்டு சொல்லிட்டீங்க, ஒரு வீடியோ பண்ணி சொல்லி முடிச்சிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னோடய கரியர் ஒரு அப்படி இப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் வழங்கும் போல் நான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமி வீடியோஸ் போடுவேன். பட் ஆனால் யா ஓவர் இஸ் ஓவர், அதாவது இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ கான்ட்ரவர்ஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக போட்டேன். நான் போடாமல் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டில் இந்த மாதிரி நிறைய பேர் கண்டிஷன்லாம் கூட்டிட்டு தான் இருப்பாங்க, இப்பயும் கூட்டிட்டு தான் இருப்பீங்க. யாராவது வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து இதை கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் டு த சைபர் புல்லிங்னா அது வந்துட்டு ஒருத்தனை வந்து செல்ஃப் அட்டாக் பண்ணுறது நீங்கள் வீடியோவில் பண்ணிட்டீங்க. சைபர் புல்லிங் உங்களோட சேனலில் உள்ள கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் குயிட் யூடியூப், யூ ப்ளீஸ் பெட்டர் டே அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக சாவலாம் மாட்டேங்க. ஸோ அதனால் வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக ரெகுலராக தான் போட்டுட்ருப்பேன். அப்புறம் கமெண்ட்ஸில் வந்துட்டு ஹி வாஸ் ரைட், ஹி வாஸ் ராங், இவர் வந்து டேட்ஸ் போட்டுக்காரு, ப்ரூஃப் பண்ணியிருக்காரு, ஸோ அதனால் இதுதான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் டவுன்லாம் போயிட்டு இருக்காதிங்க. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், சரியா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், யூடியூப்பில் சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு பேர் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு மலுக்கட்டிட்டு இருப்பான். உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும், அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன செல்ஃபி மேட்ரு, ஓகேவா? அவர் சொல்கிறதா ரைட்னா அவர் சொல்கிறது ரைட்னு இருக்கட்டும். இந்த இடத்துல எனக்கு கெட்டனா தெரிஞ்சால் எனக்கு கெட்டனாவே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் டாக்ஸிக்காக தெரிஞ்சால் டாக்ஸிக்காக வச்சுக்கோங்க. நான் கண்டிஷன் ஸ்பெட் பண்ணால் அப்படியே வச்சுக்கோங்க. வேறு என்னெல்லாம் இருக்குது அண்ணா? நீ தானே மாசு, நீ தானே இறநேகர், சரியானே நீ தானே ரப்ளிங் பண்ண. பட் அட்டாக் ஆண்டிட்டு எண்டிங்கை பற்றி நான் பேச மாட்டேனே.